ஹலோ, வெல்கம் டு தமிழ் மோம் பை பானு. நான் உங்கள் பானு. இன்றைக்கி வந்து சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் சண்டே நான் 8 மணிக்கு தான் எழுவேன். எழுந்து வந்து பார்த்தா இன்றைக்கி டேங்க் கிளீனிங் பண்ணிட்டுருக்காங்க ஹஸ்பண்ட், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட பெஸ்ட் படீஸ் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி எங்களோட டேங்கை மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்காங்க. என் பையனுக்கு இது ஒரு பெரிய அட்வென்ச்சராக இருக்குது. அங்கே பார்த்துட்டே இருக்கேன் எந்த அளவுக்கு எப்படி அதில் தண்ணி போயிருக்கு, என்ன இருக்குன்னு வரவே இல்லை. வெளியில் பயங்கர குளிர், நைட்டெல்லாம் மழை பெஞ்சு நின்றுருக்கு. காலையிலையும் தூறி இப்போ தான் ஸ்டாப் ஆகிருக்கு. பட் இவங்க விடுறதா இல்லை. இன்றைக்கி ஃபுல் டேங்க்கை க்ளீன் பண்ணி பாருங்கள், தண்ணியெல்லாம் வடிய வச்சு அதை ட்ரை பண்ணி தான் மறுபடியும் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர் செய்யணுன்றதுக்காகவே இன்றைக்கி பிளான் போட்டு காலையிலே எழுந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இந்த வேலையை வேணான்னிட்டு நான் குளிச்சுட்டு வந்து டிஃபனுக்கு உக்காந்தேன். இது வந்து மார்னிங் சப்பாத்திக்கு நாங்கள் வந்து மட்டன் கிரேவி வச்சுருக்கோம். கொஞ்சமாக சட்னி செஞ்சுட்டு இது வந்து ஃப்ரைடே மீன் இந்த மட்டன் கிரேவி சாப்பிட்டு முடிச்சு இன்றைக்கி டீ குடிச்சிட்டு இருக்கேன். என்னடா லஞ்ச் செய்யாமல் டிஃபன் டீ குடிச்சிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் வேலை கிடையாது. ஸோ டீ குடித்த கையோடு நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலான்றதுக்காக இங்கே பிக் பஜாருக்கு வந்தேன். ஸோ பிக் பஜாரில் நல்லா ஆரம்பமாக ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தது. மறுபடியும் நான் வந்துட்டு இங்கே ஷாப்பிங் முடித்து கொஞ்சம் லைப்ரரி வேலையும் முடிச்சிடலாம், எப்படி சும்மா தான் இருக்கோன்றதுக்காக லைப்ரரிக்கும் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு புக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எதுக்கு நான் இன்றைக்கி லஞ்ச் பண்ணாமல் இப்படி ஊர் சுற்றிட்டு இருக்கேன், இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் வந்து என் ஹஸ்பண்ட் தான் செய்ய போகிறாரு. ஸோ லைப்ரரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரலான்னு வந்துட்டு இருக்கேன். நல்ல க்ளௌடியாக இருக்குது, எனி டைம் மழை வர மாதிரி தான் இருக்குது. முடிச்சுட்டு வந்து பார்த்தா இன்றைக்கி ஹஸ்பண்டு சில்லி சிக்கனுக்காக எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. ஸோ பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்காரு, கட் பண்ணி வச்சுருக்காரு பாதி. சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்காரு. தயிர் ஊற்றி உப்பு மஞ்சத்தூள் போட்டு அப்புறம் கார்ன்ஃப்ளார் தண்ணியில் கலக்கி வச்சுருக்காரு. ஊற்றும் போது தண்ணி, அதாவது அதில் போடும்போது தண்ணி கலக்கி ஊற்றுவாருன்னு நினைக்கிறேன். இது வந்து மின்ஸ்டு சில்லி, கட் சில்லி. இங்கே எண்ணெய் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு தாளிக்கு போகிறாரு. இந்த சில்லி சிக்கனுக்கு நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகட்டும், இல்லை மற்ற எந்த ஐட்டம், வெங்காயம், தக்காளி, இது எதுவுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு ஈஸியாக டேஸ்டியாக இருக்கும். 100% இங்கே நந்தினி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அதே டேஸ்ட்டில் தான் என் ஹஸ்பண்ட் செய்வார் இதை. ஸோ அவராக இன்றைக்கி வாலண்டியராக செய்கிறேன்னு சொன்னார். ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி மற்றவங்க செஞ்சு நம்ம உட்காந்து சாப்பிட்டா வீட்டில் நம்மளுக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக இருக்கிற ஃபீலிங் தான். ஸோ இங்கே இது நடந்துகிட்ருக்கு. இங்கே என் பொண்ணு வந்து பழைய துணிங்கெல்லாம் மறுபடியும் கட் பண்ணி பட்டன்ஸ் எல்லாம் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணி எங்களோட டிஷ்யூ பாக்ஸுக்கு ஃபில் பண்ணி வச்சுட்டுருக்கா. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் என்னோடய டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது பழைய துணிங்கன்னு. எத்தனை ஷர்ட்ஸ் அப்படி அப்படியே காலி ஆகிட்டுருக்கு மாதத்துக்கு. ஸோ இங்கே நல்லா இந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை போட போகிறோம். சிக்கனை போட்டு அது வெந்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளார் இதில் ஊற்றணும். கார்ன்ஃப்ளார் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த வீடியோவை நான், அதாவது அந்த ஷார்ட்டை ஷூட் பண்ணுறது மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக சோயா சாஸ் ஊற்று வரும். உப்பு போட்டு சோயா சாஸ் ஊற்றுனதுல என்னோடய ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு எல்லாமே வரும். சைனீஸ் டிஷ் மாதிரி இருக்காது இது, இது அப்சல்யூட் ஆந்திரா ஸ்டைலில் அது டேஸ்ட்டோடவே இருக்கும். ஸோ பச்சை மிளகாய், இந்த வெனிகர், தயிர், உப்பு, மஞ்சள் தூள், வினிகர் சேர்த்தா சேர்க்கலாம் இல்லைன்னா இல்லை. இது போட்டு கலக்கி வச்சுருக்கிற மேரினேடு போட்டு கார்ன்ஃப்ளார் தண்ணியில் கலக்கி போட்டு இப்போது சாஸ் அதாவது சோயா சாஸ் ஊற்றுறாங்க. சோயா சாஸ் ஊற்றி கலக்கி வெந்து வந்தாலே இந்த டிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சிக்கனுக்குள்ளே இந்த இந்த ஃப்ளேவர்ஸ், இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர், இந்த சோயா சாஸோட ஃப்ளேவர் ஏறுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. 145 ஆயிடுச்சு, சிக்கன் சில்லி சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. இது க்ரீனிஷாக வராது சில டைம், சில டைம் இந்த கலரில் ஏன்னா சோயா சாஸ் ஊற்றுறதுனால. இப்போது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு அந்த கிரேவி கொஞ்சம் திக் ஆன உடனே நம்ம வெந்திருக்கான்னு பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். சீக்கிரமாகவே பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டி, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குளிருக்கு ஆப்ட் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். ஸோ வெந்து வந்துச்சு, ஆஃப் பண்ணி முடிச்சு ஆச்சு. நம்மளோட சில்லி சிக்கன் நல்லா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. நம்ம சாப்பிட்டு முடித்து அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்த வேலை என்ன, ரெஸ்ட்டு தான் மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சு. ஏன்னா எனக்கு சமையல் வேலை ஃபுல்லாகவே இல்லை. சாதம் ரசம் வந்து அத்தை செஞ்சு வச்சுட்டாங்க ஆல்ரெடி, நான் லைப்ரரி போயிட்டு வரத்துக்குள்ள. ஸோ இனி முழுசாக எந்த வேலையும் இல்லை. சாப்பிட்டு முடிச்சு ஆச்சு. சில்லி சிக்கன் இவ்வளோ தான் மீந்திருக்கு. நான் இந்த கடாயிலே விட்டுட்டேன். இன்றைக்கி நிறைய வாஷிங் இருக்குது சண்டே, அதுக்காக நான் எதுவுமே பண்ண போகல. கொஞ்சமாக ரைஸ் இருக்குது, அநேகமாக சப்பாத்தி வச்சு
இந்த ரசசாதம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிச்சிடுவோம். இன்றைக்கி தயிர் வந்து யாருமே சேர்த்துக்கல, சில்லி சிக்கன் இந்த சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாம் எதாவது தயிர் சேர்த்துக்கவே மாட்டோம் மோஸ்ட்லி. ஸோ இன்றைக்கி வந்து ரோஸ்மில்க் லஸ்ஸி செய்யலான்றதுக்காக எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது ரோஸ்மில்க் லஸ்ஸி இவ்வளோ டேஸ்ட்டாக இவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்னு. இது ஆக்சுவலி நேச்சுரல் ரோஸ்மில்க், அதில் ரோஸ் பெட்டல்ஸோடு இருக்குது. எங்களால் ஒரு கிளாஸோடு நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. தயிரும் ஃபுல்லாக காலியாச்சு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் செய்கிறதுனால எங்களுக்கு தயிர் சாப்பிட முடே இல்லை, இந்த மாதிரி ஏதாவது லஸ்ஸி ஐட்டம் தான் சாப்பிட்றோம். ஸோ என் பையன் இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்கா, நாங்கள் லஸ்ஸிக்கு வந்துட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே ஈவினிங் நாங்கள் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்கன்னா நாங்கள் வந்து படத்துக்கு போகலான்னு ரெடியாகி ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டோம். அதுக்குள்ளே மழை தூறல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என் பையனுக்கு ஒரே கவலை தண்ணி டேங்க்குள்ளே போயிடும்ன்றது, ஏன்னா ஒரு கல் வச்சு ட்ரை ஆகிட்டோன்னு ஓப்பனில் வச்சுருக்கோம் ஃபுல்லாக ஓப்பன் வைக்காமல். ஸோ ஹஸ்பண்ட் வந்து டு பி ஆன் த சேஃபர் சைடு எடுத்து கல் எடுத்து வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம், மழை தண்ணி போச்சுன்னா மறுபடியும் க்ளீன் பண்ணுறது கஷ்டம்ன்றதுக்காக எடுத்து வச்சுருக்காரு. எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி கிளம்ப போகிறோம். இன்றைக்கி என்ன படம் பார்க்கறதுக்கு போகிறோம்னா, நாங்கள் வந்து சிம்புவோட மாநாடு படம் தான் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். சண்டேஸ் ஆக்சுவலி இப்போ என் பசங்க, என் பையன் வந்து கொஞ்சம் பெரியவாட்டி, இப்போ 6 இயர்ஸ் அவனுக்கு, இந்த ஏஜுக்கு மேலே தான் அவனையும் மூவி கூட்டின்னு போயிட்டு நாங்கள் மூவி பார்த்துட்ருக்கோம். அவனும் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அதுக்கு முன்னாடி எப்படின்னா, நானே ஹஸ்பண்ட் மட்டும் செகண்ட் ஷோ மூவி மட்டும் போயிட்டு வந்துடுவோம், என் பொண்ணு என்ஜாய் பண்ண மாட்டேன். பட் இப்போ அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி வீக்கெண்ட்ஸ் இதர் சாட்டர்டே ஆர் சண்டே நல்ல மூவி வந்ததுன்னா போகிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என் ஃபேமிலி வந்து ஃபுல் ஆஃப் மூவி பஃப்ஸ்ன்னு சொல்லலாம். எங்களோட என்டர்டெயின்மெண்ட்னா வெறும் மூவிஸ் தான் ஆக்சுவலி, ஏன்னா எங்களுக்கு டைம் கிடைக்கிறது அவ்வளோதான். ஸோ நினச்சபடியாக பல டைம் நாங்கள் மூவிக்கு டக்குன்னு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ மாநாடு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது மூவி. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஃபுல் தியேட்டர் ஃபுல் விசிலோடு, இன்றைக்கி சண்டேன்றதுனால தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் அண்ட் விசில் பறக்க இன்றைக்கி மூவி பார்த்தோம். பல வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த அளவுக்கு விசில் சவுண்டோட மூவி பார்த்துருக்கேன். என் பசங்களுக்கு இது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி. அவங்க மாலில் இந்த மல்டிப்ளெக்ஸில் பார்க்கும்போது சைலண்ட்டாக இருக்கும். இது வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற தியேட்டர் தான், இது ரொம்ப பழைய தியேட்டர். என் ஹஸ்பண்டெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது போய் பார்த்துட்டு இருந்தது. நல்ல தியேட்டர் ஆக்சுவலி. இன்றைக்கி வரைக்கும் இந்த பேர் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விசிலெல்லாம் அடிச்சு பார்க்கும்போது நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது. படம் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. வந்து நம்மளோட சில்லி சிக்கன் சப்பாத்தியோட இன்றைக்கி நாளை முடிக்க போகிறோம். சப்பாத்தியோடவும் இந்த சில்லி சிக்கன் நல்லா இருந்தது, சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அண்ட் இந்த குளிரில் இந்த மழைக்கு இது ரொம்ப ஆப்டான டிஷ்ஷு. வெளியில் போயிட்டு வந்து இதை சாப்பிட்டு முடித்தா ஒரு ஃபில்லிங், ஒரு திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது நம்மளோட கிளீனிங். ஸோ 10:35 ஆச்சு, மோஸ்ட் ஆஃப் த கிளீனிங் முடிஞ்சாச்சு. ஜன்னல் கம்பிகள், ஸ்டவ், கவுண்டர் டாப் எல்லாமே. இதை நான் எந்த விதத்துலேயும் எப்போவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்றது என்னோடய தாட். வீக்லி ஒன்ஸ் ஆகுது நான் கண்டிப்பாக பண்ணி முடிச்சிடும். இந்த சண்டே நைட் கிளீனிங் எஸ்பெஷலி, தேர்ஸ்டேஸ் ஆகுது கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன், பட் சண்டே நைட் கிளீனிங் நீட்டாக பண்ணிவிடுவேன். அண்ட் இன்றைக்கி வந்து என்னோடய ஸ்டவ், இந்த ஸ்டவ்வோட ரிவ்யூ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இது வந்து கிளென் 4 பர்னர் ஸ்டவ், ஆட்டோமேட்டிக் ஸ்டவ் இது. இதுக்கு லைட்டர் தேவையில்லை, இன்பில்ட்டு. ஸோ ஸ்விட்ச் ஆன் பண்ணாலே, அதாவது இந்த நோபு ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு லைட் ஆகிடும். இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட், பேட்டரி சேஞ்ச் பண்ணாலே போதும் இது ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த 4 பர்னர்ஸ் இந்த ஸ்டவ் வாங்கி 6 இயர்ஸ் ஆக போகுது. என் பையன் பிறந்த புதுசில் தான் வாங்குது. அப்சல்யூட்லி சொல்கிறேன், ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இந்த 4 பர்னர்ஸும். அந்த கிரேட் ஆகட்டும், அந்த உள்ள பிளேட் ஆகட்டும், அந்த பர்னர் ஆகட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது கிளாஸ் டாப், நீட்டாக நான் நார் போட்டு தான் பல தடவை கழுவுறேன், அதாவது தொடச்சி விடுறேன். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டீல் வந்து ரொம்ப நல்லா குவாலிட்டி, துருப்பிடிக்கிற தன்மைலாம் கிடையாது. அண்டு அந்த பர்னர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால வெளியில் எதுவுமே சிந்துடுறதில்லை, உள்ளே தான் இருக்குது. நம்ம எடுத்து தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம். ஸ்டவ் கிளென் 4 பர்னர் ஸ்டவ் வந்து நான் 100% ஒர்த் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். இனி ஃப்யூச்சரில் என்னோடய கிச்சன் ஆக்சசரிஸ் ஒன்று பற்றியும் நான் உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை ஃபார் நவ்.